ஹலோ காய்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு கேவோ. நம்ம தேடியில் என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க. அப்படி யார் தெரியுமா? எனிமி. எனிமி சார் ஒளிஞ்சுக்கோங்க, வெளியே தெரியுது பாடி உள்ளத்துல. எப்படி ஒளிஞ்சுட்டாரங்க ஐஸ் அவரு? இப்போ பாருங்க, இவர் கண்டே பிடிக்க முடியும். அஜி எங்க இருக்காரு தெரியலையே. செவலே தாவுடா கிருட்டு. என்ன தம்பி, நீங்கள் ஒன்றும் ஓடல இல்லாட்டி உட்காந்து உட்காந்து ஃப்ரெண்டாக என்ன நீங்கள் பிழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கீங்க? யார் பத்த பிள்ளையே ஸ்டார்டிங்லேயே நம்ம அடி வாங்கிட்டாங்க. ரைட் விடுங்க, நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப். அப்புறம் என்னது ஐயோ, வேற என்ன போய் சொல்லுவேன், வழக்கமாக ஒன்று சொல்லி அதை மறந்துட்டேங்க. லைக் பண்ணி விட்ருக்கேங்க. பார்த்தீங்களா, நம்ம முன்னாடி ரிவே பண்ணிட்டு இருக்காங்க. சரி பண்ணி போட்டோம், அவனுக்கு என்ன அவசரமா? தம்பி சீக்கிரம் ரிவே பண்ணுங்க, நேரம் சட்டு பண்ணு அடிச்சுட்டு அடுத்த வேலை வேலைக்கு போனேன். என்ன நீங்க எந்திரி எந்திரி சீக்கிரம் எந்திரா என்ன அப்படி அப்படியே என்ன நீ டைமிங் மிஸ் பண்றப்போ அது ரிவே பண்ணோட எந்திரிக்கணும். என்ன நீங்க போங்க, நீங்க உங்களோட டைமிங் மிஸ் ஆகுது. இந்த டீம் இருக்காங்களே காய், செத்துறாங்க. செத்து புட்டு செத்த போயிலே நம்மளை ரிவே பண்ணு ரிவே பண்ணு உயிரை வாங்கிடுறானுங்க. கரி நான் முடிஞ்சா அந்த ரிவே பாயிண்ட் எடுத்து விட்டுருக்கேன். எங்களை போட்டு சித்திரா பண்றாங்க, விளையாட விட மாட்டேங்கிறாங்க. போய் மாப்பிள்ள ரிவே பண்ணு, மாப்பிள்ள ரிவே பண்ணு, மாப்பிள்ள என்னையே போய் அடிக்கிறாங்களா? ஏன் வண்டி பிரேக் போறோம், அங்க ஒரு இனிமே அந்த இருக்காம இருக்க. அப்படி டேய், நாங்க பேச்சு பேச்சா இருந்தாலும் அடி ஒவ்வொன்று அம்மி மாதிரி விழுகும்ல, அம்மி மாதிரி இதை வரையிடலாம். செத்து பண்ணா ஐயோ, செத்து பண்ண பஞ்சிட்டா பிரச்சனை. தம்பி எப்படி பறந்து வரைய மாத்தீங்களா? இதை என்ட்ரிக்க வேண்டிய ஒரு லைக் கொடுத்துட்டு இருக்கேன். இனிமே நம்ம சேனல்ல கரெக்டா 8 மணிக்கெல்லாம் வீடியோ வந்துடும். டேய் கீழே என்னடா சொத்தான், அண்ணன் இல்லாமல் அங்கிட்டு சவுண்டு ஓவராக இருக்கா. இரு வர, இந்த வர இரு, இந்த வந்து எங்கே இருக்கான், இங்கே தானே சவுண்டு கிடைச்சி காய்ஸ். ஒவ்வொரு நேரம் இந்த ஹெட்ஃபோனை நம்ப முடியல. இங்கிட்டு போயிட்டு வந்தா படார் படார், ஆனால் பாட்டு சவுண்டு மட்டும் நல்லா கேட்குதுங்க. கிரிட்டே ஒன் டேப், இந்த ஒன் டேப் நீங்களும் அடிக்கணும்னு ஆசையாக இருக்கா? அப்படி சப்ஸ்கிரைப் பட்டனில் ஒரு ஒன் டேப் அடிங்க. அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு ஒன் டேப், அதுக்கப்புறம் லைக்கில் ஒரு ஒன் டேப், வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக்கில் ஒரு ஒன் டேப், வளர்ச்சி தட்டுங்க. இது நம்ம வீடியோ என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காண்டி நேற்று தெரியாமல் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிவிட்டேன். ஒரு பச்சை பிள்ளைய ஒரு பச்சை பிள்ளைனு கூட பார்க்காம, ஈவரக்கம்ல ஒரு தண்ணி கூட ஊற்றி அடிக்காம அந்த அளவு கலாய்க்கிறீங்க. இருக்க போய் கலாய்க்கிறீங்க, நாளைக்கு இல்லைன்னா எப்படி கலாய்ப்பீங்க? எப்படி சென்டிமெண்டாக பேசிக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கலாய்க்க கூடாது. அது என்னதான் தெரியாமல் லவ் ஃபெயிலியர் இருந்தேன்னா அதுக்காண்டி வச்சு கலாய்க்கிறதா? தெரியாமல் அது ஒரு ஃப்ளோவில் எப்படியோ வந்துருச்சு. ஐயோ இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் இங்கே பாருங்கள், கோடி தீக்குளிப்பா சார், அப்புறம் வேறு மாதிரி நடந்துறேன். அப்புறம் குலக்கே சாய் பேர் மாற்றுக்குங்க, அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வீடியோ போட ஆள் இருக்காது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இங்கே தான் எப்பயுமே நம்ம வெஸ்ட் அப்டேட் பண்ணி. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு பறந்து போயிட்டு இருக்காரு, அது முட்டை ஓடும். அந்த முட்டை எப்படி எடுக்கிறதுனா உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. இந்த வண்டி மாதிரி ஒரு வண்டி வச்சுக்கோங்க, கைவசம் ஒரு வண்டி இருக்கணும். நம்மளுக்கு இறங்கினோமா செத்தவோ போனோமா அப்படின்னு இருக்கணும். வந்துட்டு நச நச நசன்னு இந்த சர்வே அடிக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது, சுத்தமாகாது. அப்புறம் நீங்கள் தலைமை வீடியோ போடுறேன் கத்தக்கூடாது பார்த்துக்கோங்க. நல்ல வீடியோவா நீ நறுக்கு நறுக்கு நானே இருக்கேன், அதனால என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சண்டையில் போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடக்க, இங்கே தானே எங்கே நான் தியேட்டரை போட்டுறேன். எங்கே அந்த கொட்டி கிடக்கு பாருங்க, இந்த லூட்டெலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க எவ்வளோ எவ்வளோ அசால்ட்டாக போய் எடுக்கிறேன் பாருங்க. எடுத்துகிட்டு டாமி டாமி என்ன வண்டி ஓட்டாமே போயிட்டுருக்கு, ஆனால் பைத்தியக்கார போய் வண்டியை நான் அங்கே இறங்குறேன், இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த வத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது டாமி? வர வர நீ சரியில்லை, எவன் பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாலும் ஓடி போயிடுறேன், எவன் வண்டி எடுத்தாலும் ஓடுறேன். பார்த்தீங்களா நம்ம முன்னாடியே ரிவே பண்ணிக்கிறியான், என்ன தயிர் நம்புறதா ஏன் முன்னாடியே ரிவே? இந்த வரடா வண்டியோட வரடா, என்ன எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது. ஐயோ பீஸ் போயிடுச்சுங்க லைட்டு. தம்பே நின்றா இங்கே பார்த்தீங்களா, இத்தனை தண்ணி வண்டி விட்டு ஏற்றுறேன், அவன் கம்பு மாதிரி ஓடிக்கிறியா. ஐயோ ஹெட்சாட்டு அப்படி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா ஹெட்சாட்டு? எங்கே ஒன்று இவன் இந்த அடி ஏற்றி சாகலையே. ரைட் நம்ம வண்டி எங்கே டாமி? எங்கே இருக்க எங்கே டாமி? டோய் என்னடா அது, ஐயோ கிளாக் டவர் காணோம், எடிட் லூஸ் போயிடு பயந்துட்டேன்டா. என்னடா கிளாக் டவர்லேருந்து மில்லு வருதுன்னு யார் பத்தப்பிள்ளையோ இப்படி இருக்கானே எடிட்டு. உன் கையை காலெல்லாம் உடக்கே ஓட மாட்டேன்டா, இருந்தா கட் பண்ணி இங்கே சேர்த்துக்கீங்களா? ஐயோ முன்னாடி ஒருத்தர் நிற்கிறானே, நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. டோய் இருக்கடா, நான் கிளாக் டவரில் தண்டை போட்டுட்டு இருந்தேன்டா, இங்கே கூட்டு வந்து விட்டாங்க. அடிக்கிற பாரு, ஆடி அடி ஐயோ மிஸ் ஆகுது, எல்லா அடியும் மிஸ் ஆகுறது. ஆபத்து நேரத்தில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கண்ணி வெடியிலே வைக்கிறோம். நாம் எந்த விடுவது, நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம்? என்ன முன்னாடி டேய் நான் இங்கே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். அங்கே பாருங்க டேய், உன் கடை ஒன்று வச்சு கிளம்ப இல்லையா, இவரை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பயே நிற்கேன். ஆனால் பாவி டேய், நான் உன்னை வச்சு என்னடா பண்ணேன், ஊருக்கு எல்லாருக்கும் இருந்தால் நல்லா இருக்குமே. நான் அடிக்கிறேனே ஒருத்தன் எஃபர்ட் எடுத்து நம்மளை ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு கொஞ்சமாச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்லாம. எரும மாட்டில் மழை வேஞ்ச மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கியா, அங்கே என்ன தெரிகிறது? அங்கே என்னடா தெரியுது? ஒன்றுமே தெரியல என் கண்ணுக்கு, என்ன தெரியுது என்கிட்ட ஓடனா? ஆஹா இதை பார்த்து ஏன் ஓடினியா? ஏமா ஹெட்செட் அடிக்குமா? என்ன லைட்டு அசைகிற மாதிரி தெரியுது. ஓய் போடுதுரா, ஓய் நீ ஆஃப்லைன் இல்லையா? ஏமா திட்டா, இதுக்கு தான் நம்பாதீங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் நம்புறீங்க ரோஸ், ப்ளீஸ் நீ போட்டிருக்க சட்டைதான் ரோஸ் இல்லை, நீ ரோஸ். நீ வந்து டைட்டா நீ ஹீரோயின் நினைக்க வேணாம். இங்கே வா, ஒரு ஆட்டோகிராஃப் போட்டுக்கு பாரு, பிளாக் சட்டைலாம் போட்டிருக்கேன், பிளாக் டிஷர்ட்லாம் போட்டிருக்கேன். இப்போ பாரு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஐயோ என்ன நம்ம தெரியுது அப்படியே கேட்டுட்டு. எப்படி நான் சொல்லணும் இல்லை, ஐயோ இங்கிட்ட இருந்து பார்க்க என்ன நம்ம தெரியுது, இங்கிட்டு போ. என்னடா இருக்கு ப்ரீபே கேரக்டர்லேயே அப்படிலாம் இருக்கு காய்ஸ், நாளாக இல்லை காய்ஸ், அதில் தான் தெரிஞ்சு நான் வேணும்னு பண்ணலை.
ஐயம் பாவ் அப்புறம் வச்சதே கூட தெரியாம கப்டன் சொல்லிட்டு அதுக்கே வச்சிருந்தீங்க இன்னைக்கு நாளா இல்லைங்க அது அப்படி அப்படி இருந்தது அவங்க குற்றம். இனிமே பார்த்தீங்கன்னா 8 மணி ராணி 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அது வேற நான் பிடிச்சிட்டீங்க மனசுல ஒரே புண்ணா இருக்குங்க இருங்க தம்பி ஐயோ இனிமே யாரு பத்தப்பிள்ளையோ அப்படி அதான் ஆடா மத்தாடி வயசுட்டு போறாங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வேற ஞாபகப்படுத்தி மனசுல ரணமா இருக்குங்க. லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யாரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க பெல் ஐக்கான அமைக்க வச்சு கேட்குறீங்க அதே அப்படி நோ லைக் ஐ நோ லைக் ஒன் லேக் பட் நோ லைக் லைக் பண்ணுங்க போட்டு தள்ளிடுவேன் போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். அதாவது ஒரு 5 பேருக்கா ஷேர் பண்ணுங்க முடியலையா 4 பேர் 4 முடியலையா 3 பேர் 3 முடியலையா 2 சொல்லுவேன் அதுக்கப்புறம் முடியலையா உங்களுக்கே தெரியும் ஒரு ஆளுக்காச்சு ஷேர் பண்ணுங்க போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். அங்கே பாருங்க ரிவே பண்ணிக்கிறீங்களா நல்ல மனசுன்னா யார் ரிவே பண்ணாலும் விட்டுருவேன் ரிவே பண்ண விட்டு அப்புறம் தான் அடிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே அதை பண்ணுங்க ஏன்னா நல்லா இருக்கும் கேம் விளையாடத்தான வரோம் ஜாலியாக இருக்க தம்பி அப்படி மாட்டானா கை டேய் உனக்கு சாதகம் மாத்திரடா பேசி நானே அழுதுகிட்டு இருக்கேன் லவ் பை ஐயோ மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் வச்சு வயலே என்ன பண்ணு மேலே ஒருத்தன் இறங்கினானே அவன் எங்கே போனான்னு தெரில பேச்ச மலிப்பிட வேண்டியதேன். ஐயா இங்கே பார்த்தீங்களா ஹெட்சாட் பார்த்தீங்களா நான் எதுவுமே சொல்லலை ஹெட்சாட் பார்த்தீங்களா ஐயோ செவலை வாயை கொடுத்து இந்த வாய் தான் அவளுக்கு இந்த வாயிலே அடிக்கிறேன் தேவையில்லாம பேசி இது உனக்கு தேவையா நீ இப்படி பேசி பேசி அடி வாங்கி சேர்த்து போயிடாத பேசி தெரிஞ்சா பேசி ஐயோ அங்கே ஒரு க்ளோக் கிடக்கு யார் பண்ணுறது இல்லையா அங்க யாராச்சும் இருக்கீங்களாடா வந்து பாருங்கடா தேக்கடா தேக்கடா முடியுமா அசைக்க முடியாதுடா எங்கிட்டு இன்னைக்கு தான் நம்ம எப்பயுமே நார்மலா அடிக்கிறது யார் சாக்காக மாட்டீங்க எனக்கு தெரியும் எந்த ஹெட்சாட் உங்களுக்கு பிடிச்ச ஹெட்சாட் அப்படின்றத அந்த இது மட்டும் நேத்து மட்டும் சொன்னீங்களே 1.43 மினிட்ல இது பேசிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சீங்களே அந்த மாதிரி இன்னைக்கு எந்த ஹெட்சாட் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லித்தான் ஆகணும் தப்பிக்கவே அப்படியே இங்கே என்னடா ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏய் என்னங்கடா அவங்க ஒரு எனிமே வந்திருக்கே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறேன் இப்போ பரா போடுப்பாமல் பாம போடு செத்துப்போ செத்துப்போ செத்துடா அங் பார்த்தீங்களா காய்ஸ் லோலை போட்டுக்கிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது சரி விடுங்க நம்மள்ட்ட பாம்பு இல்லை இந்த லேண்ட் மைன் வாங்கினா அப்பா இங்கே வச்சுருவோமா சாச்சி எவனாச்சும் வரீங்களாடா சும்மா ஏய் என்னடா மறுபடியும் ஒரு பாய் ஏன் மாற்றிக்கிட்டாங்க மாப்பிள்ள மாப்பிள்ள புள்ள தெரியா போட்டு ஏன் மாற்றிட்டாங்களே இறங்க மாட்டேங்குது நானும் பிடிச்சி தொங்குறேன் கீழவா கீழவான்னு அது ஐயோ ஐயோ அப்படியேதான் 300லேயேதான் நிற்குது கீழே ஒரு 70-80 வந்தாலும் பரவாயில்ல 20-10 ஏன் அதை விடுங்க ஐயோ மேலே 4 பேர் இருக்கா விட்டுவேன் அப்படியே லுட்டடி வேமா லுட்டடி ரூக்கா இருந்தா மேலே வச்சா சாத்து சாத்து சாத்துறாங்க நம்ம அடித்தா ஒன்றுமே விழுக மாட்டேங்குது அவங்க அடித்தா மொத்த புள்ளட்டு மேலேயே விழுகுது நம்ம அடித்தா பிசுறு கூட பட மாட்டேங்குது இதுதாங்க இதாங்க ஐஸ் ரியாலிட்டின்றது அது ஒன்லி இமேஜின் மட்டுமே நேரில் தூக்கி போட்டு சக்கிலேயே விதிக்கிறாய் திங்கு திக்குனு விதிக்கிறாய் ஏடா வலிக்கா பக்கத்திலேயே அந்த இருக்கா மாதிரி கிடு 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 அப்படியோ ஹெட்ல அடிச்சா மிஸ் ஆயிட்டானே இதனாலே
இங்க பாத்தீங்களா நம்ம ஹோட்டல்ல மேலயோ ஒரு அடிதாங்கி விழுந்து சாவுதுடா. அவனை போய் கிள்ள எடுக்க கூடாது. மேல போய் அவன் டீமெட்ட முடிச்சிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து சோடி ஏசித்துறாங்க. அவங்களா ஐயோ ஓடுறானே. ஏ உன் ஃப்ரெண்டு கூட போய் நீ விளையாட போயா இல்லையா? வெளியே வா, வெளியே வந்து நல்ல பிள்ளைங்களுக்கு போய் செத்துட்டு மறுபடியும் உன் ஃப்ரெண்டோட போய் அடுத்த மேட்ச் விளாடணும். என்ன சொல்ற? போய் அடுத்த மேட்ச் விளாண்டுறேன். பாவம் இல்ல, அவன் செத்து போயிட்டு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா பாவமா இல்லையா? அதனால கைச்சு என்ன பண்ணிருக்கான், டிவே பண்ணி விட்டுருந்தா ஆபத்துக்கு பாவம் இல்ல. இந்த மாதிரி விட்டுருங்க, கேமா கேமா பாருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பேசிட்டா ஐயோ கரைச்சி பேசினாலே அடிப்பாங்க. சரி பேசுற விடுங்க அப்பா. ஒரு ரிவே பாயிண்ட் அடிச்சு விட்டு வச்சிருக்காங்க, ரிவே பண்ணுவான். இப்ப எதுக்கு இங்க உட்காந்து ரிவே பண்ணிட்டு இருக்கான்? நம்ம அதே சோழ விஷயத்து காடு தானே வந்திருக்கான். பைத்தியக்காரப்பே எதுக்குடா உட்காந்து ரிவே பண்ணிட்டு இருக்கா? எந்திரா ஐயோ, நம்ம டீம் மட்டும் கூட போய் போயிங்க. இப்ப சோழ விஷயம் ஸ்குவாடு போய் ரிவே பாயிண்ட் இருக்கிறாங்க, நம்ம உட்காந்து ரிவே பண்ணிட்டு இருக்குங்க. ஐயோ லூஸ் ஆகிட்டாங்களே, பைத்தியம் ஆகிட்டாங்களே. டேய் வேலா உனைய வச்சுக்கிறேன்டா, இந்த தோணி பையன் வேலை பையன். அஜிஜு எனிமி, இவங்க ரெண்டு பேரும் செத்து விட்டு ரிவே பண்ணு ரிவே பண்ணு சொல்றாங்க கைஸ். அதனால இங்க பாருங்க சோழ மேட்ச்ல வந்து ரிவே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வட்டுறது இவங்க வேற, நீ சோதிக்கிறேன். டேய் இருக்கடா, எத்தனை பேரா? ஒரு ஸ்குவாடா? இந்த வேறடா எங்கடா ஓடுறா? ஓட விட்டு அடிக்கிறேன்டா இன்னைக்கு உனையா. ஓடு போடுறா, அப்படியே ஓடி அப்படியே ஓடிடா. அஜிஜோ ஓடிடுவா அப்படியே ஓடினா ஒரு பேச்சு சொன்னா ஓடிடுறா. இந்த ஒருத்தர் வராம இருக்கேன்டா, வாட்டரா வந்து வாங்குறீங்க. நம்ம ரெண்டுமே சாப்பிட்டுருந்து கைஸ், இனிமே ரெண்டுமே சாப்பிட்டேன். சோழ விஷயத்து கார்டு போனோமா, லாங்கலாம் இந்த ஆடுறதுல சாப்பிட்டுருந்தியோமா? எருமை அஜிஜோ எனிமி, எருமை இல்லைங்க எனிமி. அவசரத்துல நம்ம அஜிஜோ இவனுக்கு போறேன். ஏ இருடா, நீ இந்தியா தவன், நான் இந்தியா தவன், ஒண்ணுக்கு ஒண்ணா ஃப்ரெண்டா போயிருவோம்டா. ஐயோ உடச்சானே, ஏ பைத்தியக்கார பள்ளி இருடா. பார்த்தீங்களா கைஸ், இவனை ஏதாச்சும் வினோதமாக கொல்லணுமே. நம்மள்ட்ட என்ன இருக்கு? இப்போ பாருங்க, இந்த ஒரு லேண்ட் மைனை வச்சு அவனை கொல்லணும். இப்போ பாருங்க, லேண்ட் மைனை வச்சுட்டு அப்படி கிராஸாக க்ளோவில் போட்டோம்னா எப்படி அவன் இங்கே வந்துதான்? இவையே நம்மளை ரெஸ்பெக்ட். இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கணும். இப்போ பாருங்களேன், தம்பி வெளியே வா, வெளியே வா, அந்த க்ளோவில் உடப்புவான். உட 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 உட, வெளியே வாடா, வெளியே வந்து அந்த லேண்ட் மைனை விழுறா. ஐயோ வருவானா மாட்டான்னு தெரியலையே, வாடா அந்த வட்டால. தம்பி வேமா வாங்க. ஐயோ ஏமாந்து விட்டேடா, ஏமாந்து விட்டியே. என்ன பண்ணுவேன் நான்? அவனை லேண்ட் மைன் வச்சுட்டு வா வான்றனே. அப்பயே உனக்கு தெரியவனா லெஃப்ட் கிட்னி சேர்த்து எடுத்துட்டேனா? என்ன நீ போ. இந்த மாதிரி ஒரு சோழ விஷய ஸ்குவாட் ஆடி முடிச்சிட்டோம்னீங்களே, அப்படியே நான் தான், அப்புறம் மறுபடியும் போய் நான் தான் நான் தான் அப்படின்னு கத்துவோமா? அது அவங்க எனிமி கேட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஓடக்கூடாது, எங்கே இருந்தாலும் ஓடி போய் அடி வாங்கக்கூடாது. நம்ம அடி வாங்குறது முடிவாயிடுச்சுன்னா எதுக்கு அடி வாங்கிடுறேன்? என்றைக்குமே ஓடி போய் அடி வாங்கணும்னு ஆச்சுக்கா. இப்போ பாருங்களேன் எங்கே, டேய் நான் ஓட மாட்டேன், இந்த இடத்துல அடி வாங்குவேன். நாங்கள் அடி வாங்குறது ஏரியாவில் தெரியுமா? இந்த வரேன் பாருங்க, எங்கே வெளியே வந்துட்டியா? அப்படியே என்ன இன்னைக்குன்னு பார்த்து ஹெட்செட் இருங்கடா. ஐயோ இந்த நெட்டு வேற 300-400 பிங்கில நம்மளே என்னைக்காச்சும் ஒன்றாவது சோழ விஷயத்தோட விளாட போகிறான். அன்னைக்குன்னு பார்த்துட்டு இந்த பிங்கு வேற உயிரை வாங்குது. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நம்பித்தானே அவனை அங்கே பாருங்க 370 443. இப்போ இருந்தாலுமே நம்ம என்னைக்கு நின்னாடி இருக்கான், ரஸ் பண்ணி தானே போவான். 4 பேர் இருக்கான், தெரிஞ்சாலும் நாங்கள் ரஸ் தேவங்க பண்ணுவேன். எங்கே நம்மள்கிட்ட இருக்கு? ஐயோ 7 கிலோவில் இருந்து 3 கிலோவில் ஆகிப்போச்சு, அதுலேயே ஒன்று போட போகிறேன்னா அப்படி போடு. 2 கிலோவில் வச்சு எப்படி ஒரு ஸ்குவாட முடிக்கிறது? ரைட்டு கொடுக்க பாம போட்டு ஏதாச்சும் பண்ணுவான். சவானி இப்போ வந்துட்டான், பயத்தை கடலை காட்டாது. ஏ தம்பி பயமாக தானே இருக்குது? எனக்கு அப்படித்தான் இருக்குது. டேய் 4 பேர் நிற்கிறீங்க, ஏறி வாங்கடா. ஏன்டா பயப்படுறீங்க? ஐயோம்மா டேய் 4 பேர் தான் நிற்கிறீங்களா? பயப்படாமல் அடிக்க வேண்டியதாடா. ரைட்டு விடுங்க, இந்த பயம் அதை கொடுத்தது யாரு? நாங்கள். ஐயோ பயந்துக்கிட்டே இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏற்றாயிடா கிருட்டு, ஒன்று வாங்கடா, வந்து பாருங்கடா, வந்து பாருங்க கிருட்டு. செவல இங்கே இருந்த குளோவில் எங்கே? சோழி முடிச்சு, சோழி முடிஞ்சு கைஸ் போட்டுருவாங்க குளோவில் கணக்கு. குளோவில் போச்சுடா, எட்ட வட்டுவேன் கைஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து விட்டு பச்சை கிளியா இவங்க வீட்டு பிள்ளையாக எடுத்து சேனலுக்கு ஆதரவு தரப்படி மிக தலைமையிட இருக்கக்கூடிய நாளைக்கு, நாளைக்கு இல்லை இன்னைக்கு வீடியோ வர ஒரு 20K லைக் கொடுத்து விட்டுருங்க.